இப்போ எல்லாமே நான் சொல்லி வந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ பேட்டர்னுக்குள்ள எல்லா விஷயத்தையும் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். ஐ பேட்டர்னுக்கு என்னென்ன இருக்கு, நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், இன்னும் எவ்வளவு பாடங்கள் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறத இப்போ நான் எல்லாமே வந்து நோட்ஸ் மூலியமா ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே நோட்ஸ் தான். அந்த நோட்ஸை வச்சு நீ ஈஸியாக போய் வெட்டி தைக்கலாம். அதனால எல்லாருக்கும் வந்து நம்ம எவ்வளவுதான் பாடங்களை வந்து சொன்னாலும் நோட்ஸ் மூலமா இருந்தால் எப்படி உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு புக்கை கொடுத்து ஒரு நோட்ஸை வந்து ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதா வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காங்க. அதனால் எல்லாருமே நான் நோட்ஸோடு தான் கொடுப்பேன். எல்லாமே சும்மா வாயில் வந்து ஒரு வரைபடத்தை வரைஞ்சி ஜாக்கெட்டில் வரைஞ்சி கொடுக்கறது வந்து அவ்வளோ சாத்தியமே படாது, அது உடனே மறந்துடுவோம். இது வந்து உங்களுக்கு காலத்துக்கும் நோட்ஸ் உங்கள் கையில் இருந்தால் அந்த நோட்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு பாடமும் 28-50 வரைக்கும் உள்ள நோட்ஸுகள் கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போ அதை பற்றி சொல்ல போகிற எல்லாரும் இந்த வீடியோவை உங்களால் பேசப்படும், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களால் பேசப்படும். இவ்வளவு பாடமும் எதுக்கு சொல்லி சொல்ல போகிற அத்தனை பாடங்களும் நான் இன்னும் வரிசையாக உங்களுக்கு வந்து இப்போ இந்த பாடங்களை வந்து வரிசையாக வந்து வெட்டு முறையும் தக்கி முறையும் எல்லாமே நான் போட போகிறேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஜாக்கெட்டை வெட்டுறதுக்கு வந்து பேசிக் மாடலை முடித்து வந்திருக்கீங்க. பேசிக் மாடலில் ஓரளவு எல்லாருமே தெளிவாகிட்டீங்க. இப்போ ஐ பேட்டனுக்கு வரும்போது ஏன்னா தெளிவான பிறகு நீங்கள் சொன்னால் தான் சிறப்பாக இருக்குன்றதுக்காக தான் கொஞ்சம் லேட் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். எப்பவுமே ஒரு ஊருக்கு போகிற, இப்போ திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறேன்னா 7 மணி நேரத்தில் போகணும். ஆனால் நான் 3 மணி நேரத்தில் போகிறேன்னு சொன்னால் கடைசியில் எங்கேயாவது விழுந்து கடைசியில் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் நடந்துடும். அதனால் வேகமாக போகணுங்கிற விஷயத்தையே விட்டுருங்க. மெதுவாக போவோம், ஜெயிச்சிருவோம், நிச்சயமாக ஜெயிக்க போகிறோம். ஜெயிக்கிறது உறுதி. நிச்சயமாக என்னுடைய வீடியோ வந்து வெற்றி மேல் வெற்றி வந்து வந்தே தீரும். உங்களை வந்து வெற்றியை நோக்கி தான் உங்களை நகர்த்தி கொண்டு போகுமே தவிர எந்த விஷயத்தை உங்களை வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. என்றுமே உங்களை வந்து சூப்பர் ஸ்டாராக மாற்றாமல் விடவே மாட்டேன். அது என்னுடைய கிங்லிக்ஸ் சொன்ன முதல் நோக்கமே அதுதான். ஏன்னா இதில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் அத்தனை கலைகள் இருக்க அவ்வளோ பேருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறும். என்னுடைய வீடியோ வந்து உங்களை காப்பாற்றியே தீரும், நிச்சயமாக காப்பாற்றும். இந்த கலையை காப்பாற்றும், இந்த தையல் கலையை வாழ வச்சே தீரும். அதனால் எல்லாரும் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இது எல்லா பாடத்தையும் நான் சொல்லக்கூடிய அவ்வளவு பாடங்களும் உங்களை நான் நடத்த போகிறேன். நடத்துறதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகும். ஆனால் நடத்தி முடிச்சிட்டேன்னா நிச்சயமாக எல்லாரும் வெற்றி மேல் வெற்றி தான், நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றியாக மாறிவிடுவீர்கள். பாருங்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாரும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டில் அளவெடுக்கும் முறை இதுவரைக்கும் நான் வந்து சொல்லலை, சொல்லியிருக்கேன். ஆனால் அளவெடுக்கும் முறை எப்படி வந்து 11 நிலைகளை வந்து எப்படிலாம் அளவெடுக்கணும், பாடியில் எப்படிலாம் கை வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத தமிழாக்கத்தில் நான் எழுதியிருக்கேன். தமிழாக்கத்தில் 11 நிலையும் ஒவ்வொரு 1 by 1 நான் எழுதி வெளியிட்டிருக்கேன். இதையும் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஜாக்கெட்டில் அளவெடுக்கும் முறையை பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுடிதார் அளவெடுக்கும் முறை. சுடிதார் வந்து எப்படி அளவெடுக்கணும், ஒருத்தவங்களை வாடிக்கையாளர் உடம்புல எப்படி அளவெடுக்கணுங்கிறத தமிழாக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன். உயரம்னா எப்படி எடுக்கணும், ஷோல்டர் ஃபினிஷிங்னா எப்படி எடுக்கணும், கை நீளம்னா எப்படி எடுக்கணும், எம்கச்சுனா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற நிலை வந்து 11 நிலையும் வந்து இதில் வந்து 16 நிலை. ஜாக்கெட்டுக்கு 11 நிலையும் சுடிதாருக்கு 16 அளவுகள் எடுக்க போகிறதையும் பக்காவாக இந்த நோட்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சு தமிழில் படித்து பார்த்து அப்படியே கஸ்டமருக்கு எப்படி அளவெடுக்கணுங்கிறத விஷயத்தையும் இதில் நான் எழுதியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுடிதாருக்குள்ள பாடங்களை பக்காவாக சுடிதாருக்கு அளவெடுக்கும் முறை பார்த்துட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாவாடை 6 பார்ட்டு 7 பார்ட்டு 8 பார்ட்டு 10 பார்ட்டுன்னு சொல்லி 4 பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த 4 பெண்களுக்கு எப்படி நீங்கள் வந்து உள்பாவாடை எப்படி போடுவது, ஏன்னா பெண்களுக்கு உள்பாவாடை இல்லாமல் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அதை வந்து அதை பாடமாக்கி அதை எப்படி சுலபமாக நீங்கள் வெட்டி தைக்கிறங்கிற விஷயத்தையும் நான் வந்து நோட்ஸோடு வச்சுருக்கேன், கம்ப்ளீட்டாக நோட்ஸோடு வச்சுருக்கேன். ஒவ்வொரு அளவுக்கு எவ்வளோ துணி எடுக்கணும் வரைக்கும் இதில் எல்லாமே பக்காவாக நோட்ஸோடு இருக்கும், எல்லாமே நோட்ஸோடு இருக்கும். பட்டி எப்படி எடுக்கிறது, பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி 6 பார்ட் வந்தால் சிங்கிள் டபுள் சிங்கிள் இப்படி தான் வந்து ரெடிமேட் பாவாடை வாங்கினீங்கனாக்க இப்படி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் இருக்கும், ஒரு டபுள் இருக்கும், ஒரு டபுள் சிங்கிள் இருக்கும். இது மாதிரி 6 பார்ட்டுக்கு எப்படி பார்ட்டுகள் வெட்டுவது, அதை எப்படி கரெக்டாக வந்து யாராருக்கு எவ்வளோ துணி சொல்லுவது எப்படின்னு 6 பார்ட்டுக்கு வச்சுருக்கேன்.
அது மாதிரி ஏ செவன் பார்ட்டுக்கு எவ்வளோ அழகாக சொல்லணும், அது மாதிரி எப்படி துணி எடுக்கிறது அது மாதிரியும் வச்சுருக்கு. எல்லாமே இது நோட்ஸோடு இருக்கும். அடுத்தது எயிட் பார்ட்டு, எயிட் பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு எட்டு பார்ட் வச்சு எப்படி தைக்கணும், எப்படிலாம் அந்த ஜாயின் பண்ணணுங்கிற விஷயத்தையும் எல்லாமே பேட்டர்னோட கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பத்து பார்ட்டு, பத்து பார்ட்டுங்கிறது மிகப்பெரிய டபுள் எக்ஸல் மாடல். இது வந்து ரொம்ப ரேராக தான் வரும், ஆனால் இதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ரொம்ப ரேராக குண்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து பத்து பார்ட்டு போடுறவங்களும் இருக்காங்க. அது 60 இன்ச் அகலத்தில் வெட்டுறது, 60 இன்ச் துணி அகலம் இருந்தால் மட்டும்தான் அந்த பத்து பார்ட்டு வெட்ட முடியும். இதெல்லாம் 35 இன்ச் அகலம் உள்ள துணியில் வந்து 6 பார்ட்டு 7 பார்ட்டு 8 பார்ட்டு பாவாடைகளை வெட்டி தைக்கலாம். இப்போ இதுவும் வந்து இதுவும் நோட்ஸ் மூலியமாக தரப்படும். அதுக்கடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டி, நைட்டி வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 4 மாடல் இதில் வரும். எல் எக்ஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 4 மாடல், நான் இதுலேயும் 4 பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த 4 பெண்களுக்கு நைட்டி எப்படி வெட்டணும், நைட்டி எந்த மாதிரி மாடலில் நீங்கள் வெட்டி அழகாக தச்சு கொடுக்கலாம், அது வந்து இப்போ நல்லா அப்படி கிராஸ் கட்டிங் போட்டு இப்படி பெண்டு போட்டு அழகாக வந்து என்னென்ன மாடலில் பைப்பிங் வைக்கலாம், லேஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாடலும் இதில் எல்லாமே கொடுத்துருப்பேன். கம்ப்ளீட்டாக என்னென்ன மாடல் எப்படி எப்படிலாம் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகலான வரைக்கும் நைட்டியோட பாடங்களும் நோட்ஸோடு இருக்கும். இதுவும் எந்தெந்த பாடிக்கு எப்படி எப்படிலாம் நகர்த்தணும், என்ன மாதிரி லூஸ் வைக்கணுங்கிற விஷயத்தையும் நைட்டி பாடத்தில் எல் எக்ஸு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 4 மாடல் நைட்டியில் இருக்கும். நைட்டி இப்போ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வயதானவங்களுடைய ஜாக்கெட், இது வரைக்கும் நம்ம வந்து கட்டோலி பார்த்துருக்கோம், பிரின்சஸ் கட்டு பார்த்துருக்கோம், நம்ம சாதாரண ஜாக்கெட்லாம் வச்சுருக்கோம். இப்போ வயசானவங்க ஜாக்கெட்டு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருக்காங்க, வயசானவங்க ஜாக்கெட்டுக்கு நோட்ஸ் எப்படி சார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்க வீட்டில் வந்து வாயிலில் போடுவாங்க, வாயில் கேரளாவில் வந்து அதிகமாக போடக்கூடியது வயசானவங்க ஜாக்கெட்டு தான் அதிகமாக போட வீட்டில் போடுவாங்க. அவங்களுக்கு கட்டிங் எப்படி ஓட்டணும், 28 இருந்து 50 வரைக்கும் எப்படி கட்டிங் வெட்டணுங்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவோட கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு எப்படிலாம் துணி சொல்லணும், துணி சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வரைபடங்கள் ஃப்ரெண்டு கை எல்லாமே போட்டு இதுவும் நோட்ஸ் பக்காவாக இருக்கும். வயதானவர்கள் அணியக்கூடிய ஜாக்கெட்டு இது சொல்லிட்டேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பேக் ஓப்பன் ஜாக்கெட் இது வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன், இன்னும் அடுத்து நான் போடணும், இன்னும் போடலை, அடுத்த பாடிக்கெலாம் நான் போடலை. அது பேக் ஓப்பன் ஜாக்கெட்டில் வந்து பா கழுத்து இந்த மாதிரி கழுத்துன்னு யூ கழுத்து இந்த மாதிரி கழுத்துக்கெல்லாம் வச்சு பா கழுத்து போடுறவங்க இருக்காங்க. அது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி வெட்டிக்கணும், பட்டி எப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் கை எப்படி வைக்கணும், இந்த 4 பேர்களுக்கு தெரிந்தால் மட்டுமே சிறந்த தையல் கலைஞன் ஆக முடியும். அதில் துணி வந்து எப்படி நீங்கள் போடணும், துணி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் ஜாக்கெட்டுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து கிராஸ் கேட்பாங்க, கிராஸ் கட்டிங் போட்டு நீங்கள் வெட்டுறதுக்கு எப்படி துணியை மடித்து போட்டு கிராஸ் போட்டு எடுக்கணும். சில பேருக்கு இந்த கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப பேருக்கு பேக் ஓப்பன் ஜாக்கெட்டுக்கு வந்து நேரில் போட்டு எடுத்துருவாங்க, அதை கிராஸில் போட்டு பட்டியும் ஃப்ரெண்டும் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரியல. அதை நான் வரைபடம் மூலம் பக்காவாக கொடுத்துருப்பேன். இது மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு பேக் ஓப்பன் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி வரைபடத்தில் எப்படி நீங்கள் போட்டு துணியை போட்டு எடுத்து கார்னரில் போட்டு எடுக்கணுங்கிறதையும் நான் இந்த பேக் ஓப்பனில் சொல்லியிருக்கேன். இதுவும் பார்த்துட்டீங்க, பேக் ஓப்பன் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் துணியை வந்து அளவெடுக்கும் முறை, அளவெடுக்கும் முறை வந்து ஜாக்கெட்டில் எப்படி அளவெடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், ஜாக்கெட்டை அளவெடுத்து வாடிக்கையாளர்கள் எப்படி சொல்ல போகிறோங்கிற விஷயத்தையும் இதில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதில் சுடிதார் எப்படி அளவெடுத்து கஸ்டமருக்கு துணி சொல்லணும், அந்த அட்டவணையும் வெளியிடப்படும், அந்த அட்டவணையும் இதில் வெளியிட போகிறேன். அதுக்கப்புறம் சட்டு, சட்டு வந்து எவ்வளோ வாடிக்கையாளருக்கு அளவெடுத்து துணியை சொல்லணுங்கிறத சட்டு அட்டவணையும் வெளியிடப்படும், சட்டுக்கு வந்து எவ்வளோ துணி சொல்கிற அட்டவணை, அதுக்கப்புறம் அட்டவணை தனியாக வெளியிடப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு அளவெடுத்து வாடிக்கையாளருக்கு எப்படி துணி சொல்லணும் அதுவும் அந்த அட்டவணையும் இதில் நாங்கள் வெளியிட போகிறேன். இது எல்லாமே வந்து இப்போ பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுனா சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இப்போ பட்டி, சில பேர் பட்டி வைக்கிறது ரொம்ப பேருக்கு புரியலங்கிறாங்க, பட்டி எப்படி சார் வைக்கிறது அப்படின்னு தெரியல. அது மாதிரி ஒரு பாடியை எப்படி கனெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் டாட் வந்தால் எப்படி வந்து இங்கே வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். 4 பெண்களுக்கு விஷயத்தை சொல்லியிருப்பேன். இந்த 4 பெண்களை நீங்கள் கண்டுபிடிச்சி பட்டி எப்படி வைக்கணுங்கிற நோட்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். இந்த நோட்ஸும் வந்து ஐபேட்டனில் வரும், ஐபேட்டனில் வரக்கூடிய நோட்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ், கழுத்து, கழுத்தில் வந்து கேன்வாஸ் வச்சு எப்படி நீங்கள் கழுத்து மாடல்லாம் வெட்டணும் அப்படிங்கிற மாடல் வந்து சொல்ல போகிறேன். இதுவும் வந்து சொல்லப்படும், கழுத்து மாடல் எப்படி வந்து நீங்கள் வச்சு வெட்டணுங்கிற விஷயமும், இதில் கேன்வாஸில் எப்படி வெட்டணும், எவ்வளோ அகலம் வைக்கணும், என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து ஜாக்கெட்டில் பைப்பிங் எப்படி வைக்கிறது, வாடிக்கையாளர் விருப்பத்திற்கேற்ப பேக்கில் வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும்
கையிலையும் எப்படி பைப்பிங் வச்சு தைக்கிறங்கிற விஷயத்தையும் இதில் நான் சொல்ல போகிறேன். இதுவும் நோட்ஸ் இருக்குது, பைப்பிங் எப்படி வச்சா அழகாக இருக்குங்கிற நோட்ஸும் சொல்லப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து மாடல்ஸு, கழுத்து மாடல் பாருங்கள், எல்லா மாடலும் இதில் இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லா மாடலும் எந்தெந்த மாடல் எடுத்து எப்படி எப்படிலாம் வெட்டலாங்கிற விஷயத்தையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த இதுவும் பாருங்கள் பக்காவாக இருக்கும், எல்லா மாடலும் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க பெடல்ஸ் கை, பெடல்ஸ் கை எப்படி வெட்டுறது, பெடல்ஸ் கையை வந்து நீங்கள் எப்படி வெட்டி எப்படிலாம் ஜாயின் பண்ணுங்கிறது வரைபடத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்போ கை, எல்போ கைங்கிற ஒரு கை இருக்குது. அப்புறம் சாதாரண கை, த்ரீ ஃபோர் கை, ஃபுல் ஹேண்டு கை, இந்த நாலு கை எப்படி வெட்ட போகிறங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். கை மாடல்ஸ் இவ்வளவு இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் கையில் பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ ஃபோர் கை எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கழுத்து மாடல்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேப் ஸ்லீப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து இது வந்து நாலு அஞ்சு உயரம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. கிராஸில் வெட்டி கரெக்டாக கை மட்டும் லைட்டாக தூக்குன மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் கேப் ஸ்லீப்ஸு, ஸ்லீப் ஐ பேட்டர்னில் இது வரும். கை மட்டும் லைட்டாக தூக்கிக்கிட்டு இப்போ லேட்டஸ்ட் மாடல் இந்த கை வெட்டுறது, கிராஸில் வெட்டணும். நாலு அஞ்சுக்கு மேலே இந்த கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. டபுள் மடிப்பாக போட்டு வெட்டிட்டீங்கன்னா கீழே வந்து கையிலே போடாமல் டபுள் மடிப்பாக தைக்கணும், கிராஸில் போட்டு வெட்டணும் இந்த மாடல். அப்புறம் மாடலிங் கைகள் வந்து நெட்டில் பார்த்து என்னென்ன சொல்கிறீங்களோ அந்த பேட்டர்னும் உங்களுக்கு தரப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஃப்கை, பஃப்கை பார்த்தீங்கன்னா கீழே மேலேயும் ஃபிளிட்டு கீழேயும் ஃபிளிட்டு கீழே பட்டி வச்சு தைக்கக்கூடிய மாடல் இது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கீழே பட்டி ஒன்றஞ்சு பட்டி ரெண்டஞ்சு பட்டி மேலே ஃபிளிட்டு கீழே ஃபிளிட்டு வச்சு பஃப்கை தைக்கிறாங்க. அந்த மாடல் லேட்டஸ்ட் மாடல் உள்ள நோட்ஸ் இது, கம்ப்ளீட் நோட்ஸு. இதில் எப்படி நகர்த்தணும், எவ்வளோ ஃபிளிட்ஸ் வைக்கணும், எந்தெந்த எவ்வளோ கம்மி ஃபிளிட்ஸ் வச்சு எவ்வளோ நகர்த்தணும், அதிக ஃபிளிட்ஸ் வச்சா எவ்வளோ வைக்கணுங்கிற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதுவும் பார்த்துட்டீங்க. அப்புறம் பஃப்கையில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஃபிளிட் உள்ள மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழையும் மேலே வச்சு சின்ன கை வச்சு போடக்கூடிய பஃப்கை, கை வந்து சின்னதாக வச்சு கீழே மேலே ஃபிளிட்டு வச்சு பட்டி இல்லாமல் போடுற கை இது. பட்டி இல்லாமல் கீழே பைப்பிங் மட்டும் வச்சு போடக்கூடிய ஃபிளிட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ஃபிளிட்டு வச்சு சின்ன கை வச்சு பைப்பிங் வச்சு கரெக்டாக வந்து மேலே மட்டும் கீழே ஃபிளிட் இல்லாமல் போடக்கூடிய பஃப்கை இது. அப்புறம் பஃப்கையிலேயே ஆறு வகையான மாடல் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்படும். கை மாடல் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நான் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் இந்த ஆறு இன்ச்சு கழுத்துனா என்ன நடக்கும், ஒம்பது இன்ச்சு நான் கழுத்து நடத்தினா என்ன நடக்கும், பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு கழுத்து நகர்த்தினா வந்து அதை சொல்லி கொடுங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் அதை நோட்ஸோடு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு கழுத்து, ஆறு இன்ச்சு கழுத்து வந்தால் எப்படி வந்து இந்த இடத்த நகர்த்தணும் அப்படிங்கிற நோட்ஸ் இது. கம்ப்ளீட்டாக ஆறு ஏழு எட்டு வந்தால் எப்படி நகர்த்தணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ஒம்பதரை பத்து இந்த இல்லை இந்த கழுத்து வந்தால் எப்படிலாம் இந்த ஏஹெச்சை சரி பண்ணி நீங்கள் வந்து பாடி லூஸை வைக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பத்து பத்தரை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு வரைக்கும் எவ்வளோ எப்படிலாம், ஏன்னா பதிமூணு வரைக்கும் மேலே அதுக்கு மேலே ஜாக்கெட்டுக்கு இறக்க வர்றதில்ல, கழுத்து இறங்குறதில்ல. அதுவும் ஏஹெச்சி எப்படிலாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி எப்படிலாம் நகர்த்தினா கழுத்தை எப்படி நகர்த்தணும், ஏஹெச்சி எப்படி நகர்த்தணும், எப்படி நெருக்கி வரணும் அப்படிங்கிற வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக தமிழாக்கத்தோட பக்காவாக இருக்கும். இது வந்து கழுத்து மாடல், இது முக்கியமான பேப்பர்ஸ் இது. இந்த பேப்பர் ஐ பேட்டர்னுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இது ஏற்கனவே நான் ஆறு ஒம்பது பத்தரை வச்சு ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நோட்ஸோடு ரெடி பண்ணிட்டேன், இந்த நோட்ஸில் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ இதையும் பார்த்து முடிச்சிட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ தான் வரப்போகிறேன். கட்டோலி கட்டோரி ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு, கட்டோலி ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு இது பேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிற மாடல். இது பாருங்கள் கட்டிங் எப்படி போகுது, இது தனித்தனியாக எப்படி வெட்டியிருக்கேன், தனித்தனியாக வெட்டி எப்படி ஜாயின் பண்ண போகிறோங்கிறத எல்லா விஷயத்தையும் இதில் சொல்லித்தர போகிறேன். கம்ப்ளீட்டாக இது கட்டோலி ப்ளவுஸு ஃப்ரண்ட் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல், கை பட்டி எல்லாமே பக்காவாக சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் துணியில் போட்டு நீங்கள் கட்டோலியை வந்து ஃப்ரண்ட்டை எங்கே போடணும், பேக்கை எப்படி போடணும், இங்கே எப்படி போடணும், கிராஸில் எப்படி போடணும், நேர் கட்டிங் போட்டால் எப்படி போடணும், கிராஸ் கட்டிங் போட்டால் எப்படி போடணும், பேக் இது வந்து கட்டோலி ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன் மாடலுக்கு எப்படி போடணும், பேக் ஓப்பன் மாடலுக்கு எப்படி போகணுங்கிற வரைபடம் இதுவும் பார்த்துட்டீங்க. கட்டோலி ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பார்த்துட்டீங்க. அதே அதுலேயே வந்து கட்டோலி ப்ளவுஸில் வந்து பேக் ஓப்பன், பேக் ஓப்பன் மாடலில் அது பேக்கு, பேக் ஓப்பனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேக் ஓப்பன் இருந்தால் பேக்கில் மட்டும் அரைஞ்சி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஃப்ரண்ட் ஓப்பனில் அது கிடையாது. அதே மாதிரி அதுக்கு கட்டோலி பாருங்கள் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிருப்பேன். ஃப்ரண்ட் பேக் ஓப்பனுக்கு வந்து இந்த இடத்துல மடிச்சிக்கணும், மடித்து தான் வெட்டணும். ஃப்ரண்ட் ஓப்பன் வேறு, பேக் ஓப்பன் வேறு, இதுலேயும் கரெக்டாக எல்லாமே பண்ணியிருப்பேன். எல்லா டிராயிங்கும் என்ன அளவு நகர்த்தணும், என்ன அளவு கொண்டு போகணும் வரைக்கும் எல்லாமே பக்காவாக டிராயிங் போட்டிருப்பேன்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் ஓபன் கட்டோலி க்ளோஸ்க்கு வந்து இங்க இருந்து எல்லா பட்டி இந்த இடத்துல மடிப்பு வச்சு தான் வெட்டணும் மடிப்பு வச்சு வெட்டணும்ங்கற விஷயத்தை சொல்லிருப்பேன் அப்புறம் பேக் ஓபனுக்கு வந்து எப்படி கிராஸ்ல போட்டு இந்த மாதிரி மடிப்பு போட்டு எப்படி கட்டோலி வெட்ட அந்த கரை பகுதியை மடிச்சு எப்படி வந்து நீங்க வந்து கிராஸ்ல போட்டு துணியை வந்து கட்டோலி வந்து ஜாயின்ட் இல்லாம பேக் ஓபன்னா ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் இல்லாமல் வெட்டணும் அதுக்காக உள்ள பேட்டர்ன் வந்து எல்லாமே நம்ம அழகாக வரைஞ்சி அதுக்குள்ள தமிழாக்கத்தில் எப்படி துணியை மடிக்கணும் எப்படி வந்து கட்டோலியை போட்டு வெட்டணுங்கிற வரைக்கும் எல்லாமே பக்காவாக சொல்லியிருப்பேன் இது எல்லாரும் பார்த்துட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ஐநெக்கில் காலர் வச்சது காலர் இல்லாமல் இருக்கிறது மூன்று மாடல்கள் ஐநெக்கில் வந்து ஐநெக் பேட்டர்ன் வந்து ஜாக்கெட்டில் வந்து ஐநெக் ஜாக்கெட் வந்து ரொம்ப பிரபலமான ஜாக்கெட்டு அந்த ஜாக்கெட்லாம் வந்து சென்னை பெரிய பெரிய சிட்டிலேயும் போட்டுற அது ஐநெக்கு போட்டாலும் அது வந்து அதோட அழகே தனியாக இருக்கும் பெரிய பெரிய ஆக்டர்ஸு பெரிய பெரிய சினி ஸ்டார்ஸ்லாம் வந்து ஐநெக் போட்டு காலர் வச்சு போட்டு வருவாங்க பார்க்கும்போது அள்ளி திரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஐநெக்கை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் ஐநெக்கில் வந்து எத்தனை மாடல் இருக்குது பாருங்கள் அத்தனை மாடல் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ ஐநெக்கில் வந்து காலர் வைக்கிற மூணு மாடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து காலர் இது ஃப்ரண்ட்டு இது இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு கை இதுக்கப்புறம் பட்டி இது வந்து ஐநெக்கில் வந்து காலர் வைக்கிறதுல மூணு மாடல் மூணு மாடலும் இப்போ நான் எல்லாம் சொல்ல போகிறேன் அதை எப்படி துணியில் போட்டு வெட்டணுங்கிறது நேர்கட்டிங் கிராஸ் கட்டிங் போடுறதுங்கிறது நான் சொல்ல போகிறேன் கிராஸ் கட்டிங் போடலாம் நேர்கட்டிங் போடலாம் எப்படி வேணாலும் ஐநெக் போட்டு வெட்டலாம் அதனால் தப்பு கிடையாது காலர் பாருங்கள் மூணு காலர் இது வந்து கோட் காலர் இது ரவுண்டு காலர் இது ஸ்கொயர் காலர் இந்த மூணு மாடலில் வந்து ஐநெக் வச்சு தைக்கலாம் சூப்பராக தைக்கலாம் மூணு மாடலும் எப்படி வெட்டுறது எப்படி தைக்கிறது என்ன பண்ண போகிறதுன்னு அந்த வீடியோ போட போகிறேன் அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ வந்து காலர் வரும் என்ன அகலம் வரும் என்ன நீளம் வரும் ஒரு காலர் ஒரு பாடிக்கு என்ன நீளம் வச்சா அழகாக இருக்குங்கிற விஷயத்தையும் இதில் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநெக் ப்ளவுஸ்லேயே வந்து காலர் வச்சு தைக்கும் போது பேக்கில் வந்து சிலது வந்து சில பேர் வந்து இந்த இடத்துல ஓவல் போட்டு போகிறவர் இருப்பாங்க ஆர்டின் போட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க நெட்டில் பார்த்து அதுக்கப்புறம் என்ன மாடல் வேணாலும் பேக்கில் மட்டும் மாடல் பண்ணிக்கலாம் ஏன்னா ஐநெக்கு மேலே வரைக்கும் வரும் அந்த முதுகில் வந்து டிசைன் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டிங்கனாலும் இந்த மாடலுக்கு வந்து இந்த கோட் காலருக்குலாம் வந்து கோட் காலருக்குலாம் அழகாக வந்து போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஐநெக் பேட்டர்னில் வந்து பார்த்துருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் போட்டிருக்காங்க ஜன்னல் வச்சு தைச்சாலும் அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இந்த ஐநெக்கில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இப்போ ஐநெக்கில் வந்து மூணு காலர் மாடல் காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஐநெக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கட்டோலி கட்டோலி ஐநெக்லேயே ஃப்ரண்டில் கட்டோலி வச்சு ஐநெக் போடுறது ஐநெக்கில் பேக்கில் இது இது பேக்கு பேக்கில் வந்து என்ன கட்டோலி வந்தால் ஏதாவது டிசைன் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் கட்டோலி வந்தால் ப்ளைனாக பேக்கில் இருக்கக்கூடாது டிசைன் பண்ணால் அழகாக இருக்கும் நான் சும்மா ஒரு மூணு மாடல் போட்டிருக்கேன் நீங்கள் நெட்டில் பார்த்து என்ன மாடல் வேணாலும் போட்டுக்கலாம் அதே மாதிரி அதோட கட்டோலி பாருங்கள் ஐநெக்கில் ஐநெக்லேயே காலர் வச்சு கட்டோலி போடுற மாடல் பாருங்கள் கட்டோலி எந்த அளவுக்கு போட்டிருக்க பாருங்கள் கட்டோலி வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல் இது ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வரும் ஐநெக்குக்கு பேக் ஓப்பன் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை கை வந்து கட்டோலிக்கு வந்து 3/4 போடுறவங்க இருக்காங்க எல்போ கை போடுறவங்களும் இருக்காங்க அதனால் எல்லாருமே பாருங்கள் இதுவும் வந்து நான் எல்போ கை தான் போட்டிருப்பேன் எல்போ கை போட்டு மாடல் பண்ணியிருப்பேன் இப்போ இதுவும் பார்த்துட்டீங்க இது ஐநெக்கில் கட்டோலி ஃப்ரண்ட் ஓப்பன் பார்த்துட்டோம் இப்போ கட்டோலியில் ஃப்ரின்சஸ் கட்டு போடுறவங்க இருக்காங்க கட்டோலி ஐநெக்கில் ஐநெக்கில் வந்து ப்ரின்சஸ் கட்டு போடுறவங்களும் இருக்காங்க ஐநெக்கு இது ஐநெக்கில் பேக்கில் அந்த ப்ரின்சஸ் கட்டு போடுறவங்களும் பேக்கில் வந்து மாடல் பண்ணி அழகாக போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இது பேக்கு இப்போ ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டு ஐநெக்கில் ப்ரின்சஸ் கட்டு அதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ஓப்பன் வராது ஃப்ரண்ட் ஓப்பன் தான் வரும் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு போடலாம் ஒருவேளை ஃப்ரண்ட் ஓப்பன் வேணாம்னாக்கா ப்ரின்சஸ் கட்டில் சைடில் ஜிப்பு வச்சும் போடலாம் ஜிப்பு வச்சு போட்டிங்கனாக்கா ஃப்ரண்டில் ஓப்பன் வேணாம் பேக்லேயும் ஓப்பன் வேணாம் அழகாக வந்து ஜிப்பை ஓப்பன் பண்ணி இந்த இங்கே ஜாக்கெட் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் 3/4 கை போடல எல்போ கை தான் போட்டிருக்கேன் 3/4 கை வந்து அது ரேராக போடுறவங்க போடுறாங்க 3/4 கை போட்டால் அழகாக ஐநெக்கு வந்து 3/4 கை போட்டு காலர் போட்டு போட்டிங்கன்னா அள்ளி தெரிக்கும் இப்போ ஐநெக்கில் வந்து ப்ரின்சஸ் கட்டு ஐநெக்கில் வந்து ப்ரின்சஸ் கட்டு பட்டி வச்ச மாடல் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே பட்டி வச்ச மாடல் சொல்லியிருக்கேன் ப்ரின்சஸ் கட்டில் அது பட்டி வச்ச மாடல் இப்போ வந்து இப்போ ஐநெக்கில் பட்டி வைக்காமல் ப்ரின்சஸ் கட்டு எப்படி வெட்டுறது
இது வந்து அதுவும் அதே மாதிரி தான் முதுகுல ஏதாவது ஒரு மாடல் பண்ணி அழகா பண்ணீங்கன்னா பட்டி இல்லாத மாடல் அழகா இருக்கும். பிரின்சஸ் கட்டில ஐநெக்ல பட்டி இல்லாத மாடல், பட்டி இல்லாம பாருங்க கரெக்டா பட்டி எவ்வளவு அழகா கீழே போட்டிருக்கேன், இது கட்டிங் எப்படி போட்டிருக்கேன், எவ்வளவு நகத்தணும், என்ன நகத்தணும், என்ன டாட் வரும், என்ன இடுப்பால வைக்கணும், என்ன யூஸ் செய்யணுங்கிறத எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இது வந்து ஐநெக்ல பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத மாடல். ஏற்கனவே நம்ம பட்டி வச்சதை பார்த்தது பட்டி இல்லாத மாடலுக்கு எப்படி பிரிக்கணும், எப்படி கொண்டு வந்து ஒன்று சேர்க்கணும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இதுவும் பாருங்க கரெக்டாக எல்போ கை தான் போட்டிருப்பேன், எல்லாமே போட்டிருப்பேன். இதுலேயும் வந்து ஐநெக்ல பிரின்சஸ் கட்டு இதுலேயும் காலர் வச்சு அழகாக போடலாம். ஆலர் வச்சு பிரின்சஸ் கட்டு போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டெரிபுளாக இருக்கும். அதை போட்டு நடந்து வந்தாலே பார்க்குறவங்களுக்கு அற்புதமாக இருக்கும், அள்ளி தெரிக்கும், பின்னாடியே ஒரு கும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். பிரின்சஸ் கட்டில் வந்து பட்டி இல்லாத மாடல் போட்டு ஐநெக் போட்டு பாருங்கள், அள்ளி தெரிக்கும். ஐநெக் போட்டாலே அதோட அழகே லுக்கே தனி. ஐநெக் குண்டாக இருக்கிறவங்க, வளர்த்தியாக இருக்கிறவங்க, அதோட ஸ்லிம்மாக இருக்கிறவங்கலாம், வளர்த்தியாக ஸ்லிம்மாக இருக்கிறவங்கலாம் ஐநெக் போட்டாங்கனாக்கா காலர் வச்சு போட்டால் அது கோட் காலர்லாம் வச்சு போட்டிங்கன்னா அள்ளி தெரிக்கும், முற்றிலும் புதுமையாக இருக்கும். இப்போ வந்து ஐநெக் மாடலில் இத்தனை மாடல் சொல்லியிருக்கேன், 1, 2, 3, 4 மாடல் ஐநெக்கில் சொல்லியிருக்கேன். ஐநெக்கில் இவ்வளோ பேட்டர்ன் வெட்டலாம், இவ்வளோ பேட்டர்ன் வெட்டி சிறப்பாக முட்டிலும் புதுமையாக இருக்கும். ஐநெக் போட்டு காலர் நடந்து வந்தால சினிஸ்டார்லாம் எல்லாரும் அதுதான் போடுறாங்க, போட்டு நடந்து வந்தாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் தச்சு போட்டிங்கன்னா அள்ளி தெரிக்கும். இப்போ அடுத்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், எல்லாரும் கவனிங்க. இப்போ பிரின்சஸ் கட்டு, பிரின்சஸ் கட்டில் வந்து முதல் வந்து பிரின்சஸ் கட்டில் பட்டி வச்சு பிரின்சஸ் கட்டு பட்டி வச்சு ரவுண்டு கழுத்து வைக்கிறாந்தா வைக்கலாம், பானா கழுத்து வைக்கிறாந்தா வைக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு அது ஒரு பாகம் இது ஒரு பாகம் ரெண்டும் இணைக்கிற மாதிரி நான் வச்சுருப்பேன், கம்ப்ளீட்டாக இணைக்கிற மாதிரி வச்சுருப்பேன். அதில் வந்து பேக்கு, அதுக்கு வந்து கை, அதுக்கப்புறம் பட்டி, இது ரெண்டு தான் முக்கியமான விஷயம். இந்த ஃப்ரெண்டை எப்படி இணைக்க போகிறேங்கிறது தான் முக்கியம். இது வந்து பிரின்சஸ் கட்டில் வந்து பட்டி வச்ச மாடல் ஒன்று பார்த்துட்டீங்க, அதே பிரின்சஸ் கட்டில் இது பிரின்சஸ் கட்டில் பேக் ஓப்பன் மாடல், இது பிரின்சஸ் கட்டில் பேக் ஓப்பன் மாடலுக்கு இங்கே வந்து பேக் ஓப்பன் மாடலுக்கு பேக்கில் வந்து அரைஞ்சு கூட வச்சு வெட்டிக்கணும். ஃப்ரண்டில் வந்து மடிப்பு வச்சு தான் வெட்டணும், பட்டிக்கு மடிப்பு வச்சு தான் வெட்டணும். மடிப்பு வெட்டி எப்படி வைக்கிறதுங்கிறது நான் எழுதியிருப்பேன், கரெக்டாக இங்கே ஏரோ போட்டு கொடுத்துருப்பேன். இது வந்து பேக் ஓப்பன் மாடலுக்கு உள்ள மாடல். இப்போ இதில் வந்து பிரின்சஸ் கட்டில் வந்து பட்டி வைத்து ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல், பேக் ஓப்பன் பார்த்தோம்னா பிரின்சஸ் கட்டில் இப்போ பட்டி வச்சு பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல் பார்த்துக்கிறோம். ஃப்ரண்ட் ஓப்பனில் இங்கே வந்து ஓப்பன் பண்ணிடணும், ஓப்பன் பண்ணி இது முன்பாகம் கரெக்டாக எவ்வளோ நகர்த்தணும், எங்கே வைக்கணும், எவ்வளோ இந்த டாட் வைக்கணும், எப்படி நகர்த்தணுங்கிற விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இடுப்பில் எப்படி வைக்கணும், இடுப்பு இந்த பாகத்தை ரெண்டையும் ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பேக்கில் எவ்வளோ டாட் வைக்கணும், எப்படி பட்டி வைக்கணும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டி கிராஸ் எவ்வளோ வைக்கணும், இந்த இடத்துல எப்படி வைக்கணும், கை எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் ஓப்பன் சொல்லிட்டேன், பேக் ஓப்பன் சொல்லிட்டேன். அடுத்தது பிரின்சஸ் கட்டில் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பட்டி இல்லாமல் பிரின்சஸ் கட்டி இப்படி வெட்டுறது, ஃப்ரண்ட்ஸ் ரவுண்டு கழுத்து தான், இதுவும் ரவுண்டு கழுத்து தான், இன்னும் நான் அதுக்குள்ளே அதே ரவுண்டு கழுத்து, இது ரவுண்டு கழுத்து தான். இது கழுத்து என்ன மாடல் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் ரவுண்டு கழுத்துன்னு சொல்கிறேன், கழுத்தில் நீங்கள் என்ன மாடல் வேணாலும் பண்ணலாம், அதனால் தப்பு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிரின்சஸ் கட்டில் பட்டி இல்லாத ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல். இந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பக்காவாக, இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்டில் முன்பாகம், இது ரெண்டாவது முன்பாகத்தில் இது ரெண்டையும் இணைச்சிங்கன்னா கரெக்டாக போய் உட்காந்துக்கும், அதுவும் நோட்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கை எல்லாமே இதில் எல்லாமே போட்டேன், ஃப்ரண்ட் ஓப்பன் பிரின்சஸ் கட்டு பட்டி இல்லாத ஃப்ரண்ட் ஓப்பன் பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டிலேயே பேக் ஓப்பன், பட்டி இல்லாத பேக் ஓப்பன் மாடல், பேக் ஓப்பனுக்கு இங்கே வந்து அரைஞ்சு கூட வச்சு வெட்டணும். அதுக்கப்புறம் இது வந்து முதல் நிலை, இது முன்பாகத்தில் இரண்டாவது நிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கை இது மாதிரி பேக் அதே மாதிரி வச்சுருப்பேன், பேக்கு திருப்பி வந்து இந்த இடத்துல அரைஞ்சு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி பேக் வெட்டணும். அதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் கட்டை வந்து எப்படி துணியில் போட்டு வெட்டுறது, நேர் கட்டிங் எப்படி போடணும், கிராஸ் கட்டிங் எப்படி போடணும் அப்படிங்கிற வரைபடமும் இதில் பக்காவாக இருக்கும், எல்லாமே இதில் இருக்கும் பக்காவாக. இதுக்குள்ளே வச்சு அழகாக வந்து எல்லாமே பேட்டர்ன் போட்டு கொடுக்கப்படும். இப்போ வந்து பிரின்சஸ் கட்டில் கட் பட்டி வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் பார்த்தீங்க, பேக் ஓப்பன் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட்ல வந்து பட்டி இல்லாத போட் நெக் மாடல், போட் நெக் மாடல் பட்டி இல்லாத போட் நெக் மாடல் ஃப்ரண்ட் ஓபன், ஃப்ரண்ட் ஓபன் மாடல் பாருங்க. பேக் ஓபன் பேக் பட்டன், பேக் பட்டன்ல கரெக்டா பாருங்க எவ்வளவு கழுத்து நகர்த்தணும், எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எவ்வளவு ஆம்கோல இறக்கணும் அப்படிங்கிற வச்சுக்க. போட் நெக்கு பிரின்சஸ் கட்ல போட் நெக்கு பட்டி இல்லாத மாடல், பட்டி இல்லாத மாடல் கரெக்டா பாருங்க எல்லாமே இருக்கு. இது வந்து கரெக்டா எல்லாமே போட்டேன், எல்லாமே பக்காவா போட்டேன். இது வந்து இது வந்து போட் நெக்கில் வந்து பேக் ஓப்பன் மாடல், இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல். ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல் ரெண்டு மாடல் வந்து இதில் கொடுத்துருக்கேன். போட் நெக்கில் ரெண்டு மாடல் ஃப்ரண்ட் ஓப்பன் மாடல்னு சொல்லியிருக்கேன், பேக் ஓப்பன் மாடல்னு சொல்லியிருக்கேன். பேக்கில் டிசைன் பண்ணி கழுத்து வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். சைடில் ஜிப்பு வச்சு பேக் சைடில் போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட்டு வச்சு பட்டி இல்லாத மாடலுக்கு ஜிப்பு வச்சு தைக்கிறதுனால அழகாக தைச்சிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணி மேலே இருந்து மாடலிங் கழுத்து பின்னாடி மாடலிங் கழுத்து போட்டு அழகாக வந்து பிரின்சஸ் கட்டு போட்டுக்கலாம். பிரின்சஸ் கட்டில் பட்டி இல்லாத மாடலுக்கு ஜிப்பு வச்சு போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது பெரிய பெரிய விஐபிலாம் அது மாதிரி தான் போடுறாங்க. பேக்கில் வந்து மாடலிங் பண்ணிடுவாங்க, கழுத்து மாடல் பண்ணி ஃப்ரெண்டில் வந்து ஃப்ரெண்ட்லேயும் லைட்டாக சின்ன மாடல் பண்ணி பேக்கில் வந்து நல்லா ஓவல் டைப்லாம் கொடுத்து அழகாக ஜிப்பு வச்சு அழகாக பிரின்சஸ் கட்டில் பட்டி இல்லாத மாடல் ஃப்ரண்ட் ஓப்பன் பேக் ஓப்பன் வச்சு கூட அழகாக போடுறாங்க. இப்போ இது பூரா நான் சொல்லி எல்லா ஜாக்கெட்டில் எல்லாம் சொல்லி வந்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து அம்பர்லா, அம்பர்லா ஐபேட்டனில் வந்து இப்போ சென்னை பெரிய பெரிய சிட்டியில் பெரிய பெரிய பிள்ளைங்க பூரா கல்யாண மண்டபத்தில் போகிற அத்தனை காலேஜ் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் சென்னைன்னு கிடையாது எல்லா ஊர்லேயும் வந்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டர்ன் இப்போ நான் காட்டக்கூடிய பேட்டர்ன் வந்து எல்லாமே போடுறாங்க, போட்டுட்டு அள்ளி திரிக்கிற மாதிரி வராங்க. ஒரு மண்டபத்துக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் நடக்குது. அதே மாதிரி ஃபாரினில் பார்த்தீங்கன்னா எல்லா விசேஷத்துலேயும் எல்லா பிள்ளைகளையும் இதுதான் போடுறாங்க. ஒரு சினிஸ்டார் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அதுலேயும் இது இந்த மாதிரி பிள்ளைங்க தான் அதிகமாக இது போட்டு வரக்கூடிய பேட்டர்னை இப்போ காட்ட போகிறேன். எல்லாரும் இதை வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அனார்கலி அம்பர்லா 3/4 கை வச்சு போடுறது, எல்போ கை வச்சு போடுறாங்க, ரெண்டு கை தான் ஃபுல் ஹேண்டு கை வச்சும் போடுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்போ கை வச்சு போடுறதான் அதிகம் பேர் வந்து இப்போ போட்டுட்ருக்காங்க. அதை வந்து எல்லாரும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அம்பர்லா, ஃபுல் அம்பர்லா வந்து அனார்கலி காட்ட போகிறேன். அதுக்கு 3/4 கை வச்சுக்கலாம், எல்போ கை எது வேணாலும் வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக இது பாருங்கள், இது பேக், இது இது பின்பாகம், இது முன்பாகம், இது அம்பர்லாவோட ரவுண்டு, இது கை எல்லாமே காமிச்சிட்டேன். இப்போ வந்து அம்பர்லாவை எப்படி வெட்டுறது ரவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இடுப்பு எப்படி வச்சுக்கணும், அம்பர்லா ஃபுல்லாக எப்படி நீங்கள் வளைச்சி ஒரே பேட்டர்னில் எடுக்கணும், ஒரே பேட்டர்னில் ஜாயிண்ட் இல்லாமல் அழகாக எப்படி எடுக்கிறதுங்கிறத அந்த பேட்டர்ன் போட்டு காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து நான் வெட்டுமுறை வரும்போது காட்ட போகிறேன். எல்லாமே வெட்டுமுறை எல்லாம் பார்க்க போகிறீங்க, பார்த்து சிறந்த தையல் கலைஞனாக நிச்சயமாக மாறதான் போகிறீங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக எப்படிலாம் வந்து அதை துணியை மடித்து போடணும், எந்த அளவுக்கு வந்தால் எந்த அளவு வைக்கணும், எப்படி கரைப்பகுதியில் மடித்து எப்படி போடணுங்கிற அந்த அளவுக்கு எல்லாமே எல்லாமே முறையோடு இருக்கும். முற்றிலும் புதுமை, நான் 32 வருஷமாக கண்ட உண்மையை பாடமாக்கி வச்சுருக்கேன். இந்த பாடம் வந்து உங்களை காப்பாற்றியே தீரும். இந்த நோட்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு கொண்டே கொண்டு போகாமல் விடவே விடாது. இந்த பேட்டர்ன்லாம் வந்த இந்த நோட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களை அடிச்சிக்கவே முடியாது. உங்கள் கடை எப்போவுமே நம்பர் ஒன்ல இருக்கும். எது வந்தாலும் இந்த பேட்டர்னை பார்த்து வெட்டி நீங்கள் பாடு தச்சிக்கிட்டே இருக்கலாம். எந்தெந்த பாடிக்கு என்ன அளவு கரெக்டாக பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டில் பட்டி இல்லாமல் ஃபுல் அம்பர்லா, இது வந்து அதிகமாக வந்து போட் நெக் வச்சு ஃபுல் அம்பர்லா பிரின்சஸ் கட்டு வச்சு எல்லாமே போடக்கூடிய பேட்டர்ன் வந்து அதிகமாக இப்போ வந்து சென்னையில் அதிகமாக ஓடிட்டுருக்கு. சென்னை பெங்களூர் பெரிய பெரிய மண்டபத்தில் இங்கே இருக்கிற பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க அனைத்து பேரும் போடக்கூடிய பேட்டர்ன் இது. அழகாக எப்படி பாருங்கள் கரெக்டாக கிராஸ் பண்ணியிருப்பேன். இது இது வந்து பேக் பேக் மாடல், இது ஃப்ரண்ட்டு மாடலில் வந்து இப்போ பட்டி ஃப்ரண்ட்டு மாடல், இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்லேயே ஒரு சைடு, இது ரெண்டு சைடு பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டில் அம்பர்லா, அம்பர்லா பாருங்கள் கரெக்டாக அம்பர்லா கொடுத்துருப்பேன். இது வந்து போட் நெக் வைக்கிற மாடலுக்குள்ள பேட்டர்ன் இது. போட் நெக்குக்கு போடுற அம்பர்லா ஃபுல் அம்பர்லா எப்படி வெட்டணும் கரெக்டாக பேட்டர்னோட இருக்கும். எவ்வளோ உயரம் வைக்கணும், எவ்வளோ உயரம் வந்தால் எவ்வளோ திருத்தணும். எல்போ கை தான் அதிகமாக அதுக்கு வச்சு போடுறாங்க பிள்ளைங்க போகிற எல்போ கை தான் இந்த மாடலுக்கு அதிகமாக போடுறாங்க. இந்த பேட்டர்னை எப்படி போட்டு வெட்டி மடிப்பை போட்டு எப்படி மடிக்கணுங்கிற விஷயத்தையும் எப்படி இந்த இடுப்பு அளவை கண்டுபிடிச்சி எப்படி வெட்டணுங்கிற வரைக்கும் இதில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக. அதில் சில பேர் பஃப் கை வைக்கிறவங்களும் இருக்காங்க, பஃப் கை வச்சு போடுறவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த மாடலையும் இதில் நான் சொல்லியிருக்கேன், கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த அம்பர்லாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அம்பர்லாவில் வந்து பஃப் கை வச்சு சின்ன பஃப் கை பெரிய பக்கை வச்சு கீழே ஃப்ளீட்ஸ் வச்சு மாடல். இப்போ இது வந்து அம்பர்லா வந்து கீழே விரிஞ்சி வர்ற மாடல். சில பேர் வந்து அந்த நம்ம டாப்ஸு கீழே வரிசையாக ஃப்ளீட் வச்சு போடுற மாடல் கம்ப்ளீட்டாக அந்த டாப்ஸு கீழே அந்த டாப்ஸ் இப்படி இருக்கும், அந்த டாப்ஸு கீழே வரிசையாக வந்து ஃப்ரீல் வச்சு பஃப் கைக்கு ஃப்ரீல் வச்சு போடுற மாடலுக்கு இந்த ஃப்ரீல் வைக்கிறது எப்படி
ஃப்ரீல் வந்து எப்படி இந்த மூணு பார்ட் எடுக்கணும், மூணு பார்ட் எப்படி ஜாயின் பண்ணணும், இந்த ஜாயின் பண்ணுறதை கொண்டு வந்து இப்படி இணைக்கணும், எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இந்த இது வந்து இதுவும் அம்பர்லா மாடல் தான். அம்பர்லாவில் வந்து கீழே ஃப்ளீட்ஸு கப் கையில் வந்து பஃப்கை வச்சு பாடுற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் மாடல் இது. கையில் கீழே ஃப்ரீல் வச்சு பஃப்கையில் ஃப்ரீல் வச்சு பட்டி வச்சு போடுற மாடல் வந்து அது வந்து இது வந்து பட்டி இல்லாத கை பஃப்கை, இது பட்டி வச்ச பஃப்கை. இது எல்லாமே நான் வந்து இந்த இது வந்து நோட்ஸோடு இருக்கும், கம்ப்ளீட்டாக நோட்ஸோடு இருக்கும். இப்போ வந்து பிரின்சஸ் கட் அம்பர்லா காமிச்சிட்டேன், சாதாரண அம்பர்லாவும் காட்டியிருக்கேன், அப்புறம் வந்து ஃப்ரீல் வச்ச அம்பர்லாவும் காமிச்சிட்டேன். ஃப்ரீல் வச்சு எப்படி பஃப்கை வச்சு தைக்கணுங்கிற பேட்டர்னையும் நான் சொல்லிட்டேன் ஃபுல் அம்பர்லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரசக்களி, ரசக்களி வந்து ரொம்ப பேர் போட்டுட்டு இருக்காங்க. ரசக்களி வந்து அப்படி பிடிச்சி நச்சுன்னு போடுற மாதிரி போடுவாங்க. ஃபுல் பேட்டர்ன் மேல இருந்து கிராஸ் கிராஸா வரும், கிராஸா கிராஸா வந்து 16 பார்ட்டு 32 பார்ட்டு, மேல இருந்து 16 பார்ட் வெட்டுறவங்களும் இருக்காங்க, 32 பார்ட் வெட்டக்கூடிய ரசக்களி. ரசக்களியோட நோட்ஸ் இது, ரசக்களியோட நோட்ஸ் இது. கம்ப்ளீட்டா எப்படி வெட்டணும், அதை எப்படி கொண்டு போய் எப்படிலாம் அந்த பாட்டை கொண்டு வந்து இணைக்கணும், எப்படி அம்பர்லா ஒன்று ஓப்பன் பண்ணி கரெக்டாக வெட்டி எடுத்து கரெக்டாக கொண்டு ஜாயின் பண்ணுற வரைக்கும் இதில் நோட்ஸ் இருக்கும். இது ரசக்களி, ரசக்களி மாடலுக்குள்ள பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக எவ்வளோ லென்த் வைக்கணும், மேலேருந்து கழுத்துலேருந்து எவ்வளோ தூரம் ஐபேட் இந்த பேட்டர்னை வச்சு வெட்டி 16 பாட்டு போடுற பிள்ளைங்களும் இருக்காங்க, 32 பாட்டு வெட்டி போட்டு சின்ன சின்னதாக 32 பாட்டு போட்டு நச்சுன்னு இடுப்பு பிடிச்சி அப்படி அழகாக கீழே திரும்புகிற மாதிரி பாருங்கள், இடுப்பு பிடிச்சி அழகாக திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல அழகாக பிடிச்சி அழகாக அப்படி கார்னர் போய் அப்படி திரும்புகிற மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இதுவும் இதுவும் நான் இது நோட்ஸில் இருக்கும் ரசக்களி மாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பேட்டர்ன், அடுத்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அனார்களி அம்பர்லா. அனார்களி அம்பர்லாலே வந்து 16 பாட்டு 32 பாட்டு, இது ரசக்களி எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து இது அனார்களி அம்பர்லா, அனார்களி அம்பர்லாவில் 16 பாட்டு. ஏன்னா டாப்ஸுக்கு கீழே வந்து கீழே பாட்டு வெட்டி போடுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. பாட்டு பட்டி போட்டு மேலே இது மேலேருந்து வரும், இது கீழேருந்து டாப்ஸு இடுப்புக்கு கீழே பாட்டு வெட்டுறது. 16 பாட்டு 32 பாட்டு வெட்டக்கூடிய நோட்ஸ் இது. கம்ப்ளீட்டாக இந்த நோட்ஸ் பாருங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது கை, இது பண்ணி பேக்கோட பேக்கில் எப்படி கிராஸ் பண்ணி வெட்டுறது, பாட்டு எப்படி வெட்டணும், அந்த பாட்டுகளை கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப வரைபடம் கம்ப்ளீட்டாக இருக்கும். எல்லாமே பேக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே போட்டு காமிச்சிருப்பேன். இதுவும் 16 பாட்டு 32 பாட்டு இதெல்லாம் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டு, அனார்களி லேட்டஸ்ட்டு, அம்பர்லா லேட்டஸ்ட்டு எல்லாமே இது வந்து ஐபேட்டனில் வரக்கூடிய விஷயம். இவ்வளோ விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் ஐபேட்டனில், இவ்வளோ பாடத்தையும் நான் வந்து சொல்லி கொடுக்க தான் போகிறேன். அவசரப்படாதீங்க, அவசரப்படாமல் நம்ம போனால் சீக்கிரம் வெற்றியாளராக மாறிடுவோம். இவ்வளோ விஷயத்த ஒரு மனுஷன் வந்து சொல்லி தந்தே தீரணும். நிச்சயமாக எல்லாருக்கும் இவ்வளோ விஷயத்த நான் சொல்லியிருக்க சொல்லித்தரப்போகிறேன். அது வந்து எல்லாமே முறையோடு சொல்லுவேன். முறையுடன் சொன்னால் உங்களுக்கு வந்து நிச்சயம் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். முறை வந்து எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடிய குருநாதர் வந்து நல்ல பாடங்களை வந்து பர்ஃபெக்டாக நடத்துகிற குருநாதர். நிச்சயமாக எத்தனை பேரை வாழ வச்சார்னு சொன்னால் தான் அவங்க சரியான குருநாதர். எத்தனை குடும்பங்களை வாழ வச்சு எத்தனை குடும்பங்கள் வெற்றியாளராக மாற்றுனாங்களோ அவன் தான் சரியான குருநாதர். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாடங்கள் அனைத்து நிச்சயமாக நீங்கள் சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கு உதவும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தீங்க, பார்த்த அது அனைத்து உள்ளங்களும் இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க, பொறுமையாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது எல்லாமே இவ்வளோ விஷயத்தை நோக்கி நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு விஷயமும் நகர்ந்துக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு எனக்கு இப்படி என்னை பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் நான் அதை பற்றி கவலையே படாமல் என்னுடைய வேதாந்தர மகிழ்ச்சி சொன்னது போல் உன் கடமையை மட்டும் செய், பலனை எதிரே பார்க்காத, பலனை எதிர்பார்க்காத, எத்தனை குடும்பங்களை நீ வாழ வைக்கிறியோ அத்தனை விஷயமும் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அவர் துன்பம் படுபவரை காப்பாற்றியே தீரு. அதனால் இந்த கலையில் இருக்கிற அவ்வளோ பேர் என்னுடைய பேட்டன்களை போட்டு வெட்டி அதிக வருமானத்தை ஈட்டி நீங்கள் பெருசாக இந்த கலையில் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நோக்கி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாரும் இதை பார்த்து மகிழுங்கள், மகிழ்ந்து இதில் எப்படிலாம் நீங்கள் சிறப்பாக வரணும்னு எப்போ வேணாலும் என்கிட்ட கேளுங்க, கேட்டு சிறந்த தையல் கலைஞர் மாவதற்கு நான் உதவி செய்கிறேன். அதனால் யாரும் எந்த தயக்கமும் படாதீங்க, எல்லாருமே கேட்டு இதில் வெற்றியாளராக மாறுவது மட்டும் உறுதியாக நில்லுங்க. எப்போவுமே என்னுடைய வீடியோ வெற்றி மேல் வெற்றி தான் வரும், வெற்றியை தவிர வேறு விஷயத்துக்குள்ளே நீங்கள் செல்லவே மாட்டீங்க. என்னுடைய வீடியோ நிச்சயமாக உங்களை வாழ வச்சிடும், உங்கள் கடையை வாழ வைக்கும், உங்களை வாழ வைத்து நீங்கள் நம்பர் ஒன்றாக இருக்குவதற்கு என்னுடைய கலை சிறப்பாக இருக்கும், என்னுடைய பயிற்சியும் சிறப்பாக இருக்கும். என்னுடைய வேதாந்தர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு, இது நன்றியை தெரிவிச்சுட்டு, வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு
வளர்க தலையா, ஓம் ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது எல்லாமே உங்களை சிறப்பிக்கிறதுக்காக உள்ள, இதை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும், இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உள்ளங்களுக்கும், வெளிநாட்டில் பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும், தையல் கலைஞர்களுக்கும், தையல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.